அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா அன்பான அன்பு நண்பர்களே ரியல் எஸ்டேட் துறையில் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப வருஷ காலம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட இந்த ரேரா ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்றதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது இதை எடுக்கணுமா வேணாமான்ற பல குழப்பத்திலே இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ரேரா ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன ரேரா ரிஜிஸ்ட்ரேஷன்றத சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு இடத்த வாங்குறது விற்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் கம்ப்ளீட் செட்டிங்ஸ்ல கொடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது காலி மனையில் விற்கிறதா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பில்டரா ஒரு ஏஜென்ட்டா ஒரு லே அவுட் ப்ரொமோட்டராக நீங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிப்படி நீங்க சொல்லக்கூடிய கால அளவு படி நீங்க சொல்லக்கூடிய மதிப்புப்படி கரெக்டாக நேரத்துக்குள்ள நீங்க கொடுக்குறீங்களான்றதை கண்காணிக்கிறதுக்காகவும் சரியான முறையில் அதை வந்து கொண்டு போய் யார் வாங்குறாங்களோ அந்த வாடிக்கையாளர்களுக்கு சரியான நம்பகத்தை தன்மையை அதிகரிக்கிறதுக்காகவும் மொத்தமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் நம்பிக்கை ஏமாற்றம் போன்ற தவறுகளை தவிர்க்கிறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த துறையை உருவாக்கியிருக்காங்க இதில் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் அல்லது புரோக்கர்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லைசன்ஸ் இருக்குது லே மட்டும் போட்டு ஃப்ளாட்லாம் விற்க காலி மனைகளை விற்கிறவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு தனி லைசன்ஸ் இருக்குது பில்டிங் ப்ரோமோட்டர் அதாவது பில்டிங்கை கட்டி அவங்களுக்கும் தனி லைசன்ஸ் இருக்கு இந்த பில்டிங் கட்டுறவங்களுக்கும் லேட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஒரு லைசன்ஸ் அதுக்கடுத்து அவங்க எத்தனை யூனிட் விற்கிறாங்களோ அத்தனை தடவை வந்துட்டு அவங்க புதுசு புதுசாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ்களை அப்ளை பண்ணணும் ஒரு ஏஜென்ட்களை பொறுத்தளவு அவங்க குறைஞ்சபட்சம் அவங்க வந்து அஞ்சு வருஷ காலத்துக்கான டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அதை ரினியூவல் பண்ணணும் ஸோ இந்த மூணு பேருக்கு தான் இதில் இருக்குது இதில் இண்டிவிஜுவலும் இருக்காங்க கம்பெனிஸும் இருக்காங்க அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ப்ரோப்பரைட்டராக இருக்கலாம் அல்லது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் தனித்தனியான லைசன்ஸ் இருக்குது அதுக்கான ஒரு கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ரேரான்றத பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் அண்ட் அக்ரிமெண்ட் இது தெளிவாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் இனிமேல் எதுவும் ஓடாது நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டி வைக்கிறீங்கன்னா என்னென்ன வசதிகள்லாம் கொடுக்குறீங்கன்ற மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒருத்தருக்கு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு என்ன பர்பஸுக்காக பேமெண்ட்டை வந்து வாங்குறீங்களோ அந்த பேமெண்ட்டை சரியான விதத்தில் அந்த பர்பஸ்க்காக மட்டும் பயன்படுத்தணும் அதுக்காகவே சில வசதிகளை செஞ்சுருக்காங்க ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒரு லே அவுட்டோ பில்டிங்கோ கட்டுறதுக்காக வாங்கக்கூடிய பணத்துவ நீங்கள் கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்லேயே வந்துட்டு எழுவது சதவீதமான அமௌண்ட்டுகளை நீங்கள் அதில் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த கம்ப்ளீட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எல்லா அப்டேஷன்களையும் அதாவது ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் உங்களுடைய சூழல் என்னென்ன நடந்துகிட்டு இந்த ரேரான்ற கவர்மெண்ட் சைட்டில் ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா ரேராவை புறம் தள்ளிட்டு ரேராவை பற்றி தெரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாரும் தவிர்ந்து போக முடியாது ரேராவை பற்றி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு இப்போ இந்த ரேராவை பற்றி ஒரு சின்ன ஒரு மேலோட்டமாக தான் அதை நம்ம பேசுகிறோம் இனி வரக்கூடிய இதில் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஒவ்வொரு துறைக்கும் ரேரா ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன விஷயம் இருக்குது ரேராவில் என்னென்ன பதிவுகள் இருக்குது அது குறிப்பாக அது ப்ரீஃபாக அதில் ப்ளஸ் என்ன அதில் என்னென்ன கவனிக்கணும் எப்படி செயல்படுத்தணும் என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் கீப் அப் பண்ணணும் அதில் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன நடைமுறை சூழல்கள் என்னன்றதை பற்றியான முழுமையாக சின்ன சின்ன ஆடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னும் மற்றும் நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் முறை நான் உங்கள் யாவைக்கில் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாபா